விஜய் கிட்ட ரோஹினி அடிவாங்கி ஆசைப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆக போகிறது உறுதி அப்படி நினைக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள வந்து விஜய் பார்த்தா ஏ மீனா மரியாதை பார்த்தா பணத்தை எடுத்து வை அப்படிமா சொல்லும்போது அம்மாவுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா அப்படிங்க மாதிரி முத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமாண்டா ஓ மச்சினை கூட சேர்ந்துக்கிட்டு இந்த உன் பொண்டாட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, பார்வதி வீட்டுக்கு வந்துட்டு பணம் காணாம போச்சு அப்படிங்கலாம் சொல்றாங்க. சரி அப்படியா அப்படி சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தலாம் அப்படிங்கிற முத்து சொல்லிருக்காரு. ஆண்டி அதெல்லாம் தேவையில்ல, இப்பதான் நீங்க ஸ்கூல் மூலமா வளர்ந்துகிட்டு வர்றீங்க, நீங்க கோர்ட் கேஸும் போனா அப்படினா உங்களோட பேர் தான் கெட்டு போகும் அப்படிங்க மாதிரி ரோஹினி பார்த்தனா பதட்டத்திலே பேசுறாங்க. இது எல்லாத்தையும் முத்து வாட்ச் பண்ணிக்கிறாரு. உடனே பார்வதி வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு மீனாவை தவிர்த்து இந்த வீட்டுக்கு வேற யாரு வந்தது அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க. அப்ப ரோஹினி அப்படிங்க மாதிரி பார்வதியும் சொல்லவும் சரி பணம் காணாம போன இடத்த காமிங்க அப்படிங்க மாதிரி முத்து பார்த்தனா அந்த இடத்த வந்து அலசி ஆயிராரு. அப்ப ஒரு தோட்டுல இருந்து ஒரு கல்லு கீழே வந்து கிடக்கு, அது மீனாவோடது கிடையாது அப்படி சொல்லிட்டு வீட்டுல எடுத்துட்டு போய் இது யாரோடது அப்படிங்க மாதிரி கேட்கும் போது ரோஹினி பார்த்தனா என்னோட தான் எங்கயும் மிஸ் ஆயிடுச்சு நினைச்சேன் அப்படிங்க மாதிரி சொல்லும் போது அப்ப பணம் காணாம போன இடத்துக்கு எப்படி தானா வந்து முளைச்சிச்சோ அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க. இப்ப விஜய பார்த்தனா ரூம்குள்ள கூட்டிட்டு போய் ரோஹினி பார்த்தனா அடிச்சு வெளுக்குறாங்க. அப்ப பயத்துல பார்த்தனா நான் தான் பணத்தை எடுத்தது அப்படிங்க மாதிரி உண்மையை ஒப்புக்கொண்டு